நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ரௌசர்னாலே கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் தாங்க. இன்னைக்கு அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரௌசராக இருக்குது இந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசர். ஸோ இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் நிறையா புதிய புதிய அப்டேட்டை வந்து சத்தம் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து புதுமையான ஃபியூச்சர்ஸை இந்த வீடியோலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் 15 முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் 6 வருஷங்கள் முடியுமே தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். ஏன் பர் செய்யர் நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் 15 ஃபியூச்சரை நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக ரொம்ப பொறுமையோட வாட்ச் பண்ணுங்கள். இப்போ போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் லைட் மோட், டார்க் மோட், ஸோ இந்த ஃபியூச்சரை நீங்கள் ஈஸியாக எனேபிள் பண்ண முடியும். ரெண்டு வழிகளில் நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். ஒன்று, க்ரோம் ப்ரௌசரோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு தீமை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம் டார்க் மோடாக. அதே போல் இன்னொரு வழி என்னென்னா, யூஆர்எல்ல போயிட்டு கூட க்ரோமோட ஃப்ளாக் உள்ளே போய் ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் மாற்றி அமைச்சா கூட கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் டார்க் மோடை எனேபிள் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோமில் உங்களுக்கு டார்க் மோடை எப்படி எனேபிள் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டாப் ரைட்டில் ஒரு 3 dots இருக்குது, அதுக்கப்புறம் இதில் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ரெண்டு வழிகளில் நீங்கள் பண்ண முடியும். சிஸ்டம் டிஃபால்ட், ஸோ இந்த ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் ஆன் டார்க் தீம் வென் யூர் டிவைஸ் பேட்டரி சேவர் இஸ் ஆன். ஸோ பேட்டரி சேவர் ஆன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி டார்க் தீமை மாறிடும். இல்லைனா உங்களுக்கு பெர்மனண்ட்டாக கீழே அந்த லைட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதுமானது, பார்த்தீங்கன்னா டார்க் தீம் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ரோம் ஃப்ளாக் மூலிமா கூட நீங்கள் இந்த ஃபியூச்சரை வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அருமையான ஃபியூச்சர், பயன்படுத்தி பாருங்கள். சாதாரணமாக சோஷியல் மீடியானாலே அதுக்கு அதுக்கு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்கும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் சோஷியல் மீடியாவோட நோட்டிஃபிகேஷன் பெறணும்னா பெற முடியும். உங்கள் பிடிச்சமான ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி சைட்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை க்ரோம் ப்ரௌசர் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ரிசீவ் பண்ணணுமா? ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அது பார்த்தீங்கன்னா mobile.facebook.com wants to send you notification block allow அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் அலோ கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ க்ரோம் ப்ரௌசர் எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுவும் ஃபேஸ்புக் தரப்பில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் பிளாக் பண்ணுறேன். இது நம்ம மறுபடியும் எப்படி எனேபிள் பண்ணுறது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஃபேஸ்புக் பேஜ்லேயே உங்களுக்கு டாப் ரைட்டில் ஒரு 3 lines இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு இருக்குது, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், அதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், அதை நீங்கள் டேப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பர்த்டே, கெட் நோட்டிஃபிகேஷன் ஆன் திஸ் டே, பப்ளிக் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன், குரூப் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஆப்ஸ், எந்த மாதிரி ஆப்ஸில் இருந்தால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அதையும் நம்ம இதில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இமெயில், இமெயிலேருந்து வரக்கூடிய மொபைல், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புதிய மெத்தட். நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம். உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் நிறைய பேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பேஜில் நீங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுறது, அதுக்கு கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஒரு எளிமையான வழியை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. அது எப்படின்னா, நீங்கள் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் ஸ்வைப் பண்ணாலே போதுமானது. எந்த பேஜுக்கு போடுமோ அந்த பேஜுக்கு ஈஸியாக நம்ம வந்து ஜம்ப் பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நிறைய டேபை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. டேபை ஓப்பன் பண்ணும்போது ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணணும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேபை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ண முடியும். இது இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட்லேருந்து இப்போ ரைட்டில் ஸ்வைப் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைட்டை கொடுத்தீங்கன்னா போதுமானது. செமலை எல்லாருடைய க்ரோம் ப்ரௌசரில் இந்த ஃபியூச்சர் இருக்கா அப்படிங்கிறது தெரியல, பட் என்னுடைய ஃபோனில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகுது. அதாங்க அட்ரஸ் பார், சிங்கிள் அட்ரஸ் பாரை நீங்கள் டாப்பில் பார்த்துருப்பீங்க, அந்த அட்ரஸ் பாரை நீங்கள் பாட்டம் நீங்கள் நகர்த்த முடியும் இந்த க்ரோம் டுயேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலயமா. அதை வந்து க்ரோம் ஃப்ளாகில் உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த இதை எனேபிள் பண்ணாலே போதுமானது. டாப்பில் உள்ள அட்ரஸ் பாரை பாட்டமில் நீங்கள் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபியூச்சரோட சாராம்சம்.
எப்படி தெரிஞ்சுக்கணுமா வாங்க. கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டாப்பில் பார்க்கக்கூடிய அட்ரஸ் பாரை அந்த க்ரோம் ப்ரௌசரில் பாட்டமில் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, க்ரோம் ஃப்ளாக் போகணும், அதுக்கு ஒரு கோடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்லபடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், இதுதான் அந்த கோடு. ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம க்ரோமோட ஃப்ளாக்ஸ்குள்ளே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா க்ரோம் டூ எட். ஸோ இது வந்து டிசேபிள் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை டீஃபால்ட்டாக வைக்கிறேன். டீஃபால்ட் வச்சு ரீலான்ச் பண்ணுறேன், மறுபடியும் லோட் ஆகும், மறுபடியும் எனாபிள் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஏதோ பக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் டீஃபால்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ நண்பர்களை பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய அட்ரஸ் பாரை நான் கீழே கொண்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்குது, ஷேர் பட்டன் இருக்குது, சர்ச் கிளாஸ் இருக்குது, டேப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 dots இருக்குது. இது எல்லா விஷயங்களுமே நான் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹோம் பட்டனை டேப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்த விஷயத்தை எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ரோம் டூயிட்டில் போய் இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கும்போது நீங்கள் எந்த பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த பேஜ் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணுவீங்க. அதாவது அந்த பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த அருமையான ஒரு ஃபீச்சர் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் உங்களுடைய பேஜ் வந்து ஆஃப்லைனில் இருக்குது. ஆஃப்லைன் இருக்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸை வந்து அதில் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்நெட் மறுபடியும் வருது. வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த பேஜ் வந்து லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எப்படி நம்ம ட்ரை பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கமாக உங்களுக்கு ஹோம் பட்டனுக்கு போயிட்டு இந்த மாதிரி எம்டியாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான வெப்சைட்டை நீங்கள் இதில் என்டர் கொடுங்க. எனக்கு பிடிச்சமான வெப்சைட் info.info. அதுக்கு என்ன பண்ணுவோம், வழக்கமாக டேப் ஓவர் வியூ வந்து நம்ம டேப் பண்ணுவோம். அது மூலயமா ஒன் பை ஒன்னாக நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஒரு புதிய ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த டேப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த டேப்புக்கு டாப்பில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணாலே போதுமானது. ஒரு மெனு வரும், அதில் க்ளோஸ் டேப்ன்றிருக்கும், அதை டேப் பண்ணிக்கலாம் போதும், அந்த டேப் ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா டேபை க்ளோஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற டேபை க்ளோஸ் பண்ணணும். வழக்கமாக என்ன பண்ணுவோம், அந்த அட்ரஸ் பார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் டேப் பண்ணுவீங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் க்ளோஸ் ஆகிடும். இது இல்லாமல் இன்னொரு வழியும் கூட இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த டேப் பட்டனை வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் க்ளோஸ் டேப்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டேபை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணிட்டு பேஜை ஓபன் பண்ணி அதை நீங்க படிச்சுக்கிட்டே வரீங்க, ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தெரியாமல போயிடுது. ஜஸ்ட் அதை நீங்க லாங்க டேப் பண்ணிட்டு அதுக்கு விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் வந்து ஒரு நியூ டேபில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோமில் ஒரு அருமையான ஃபியூச்சர் அது என்னென்னா, நீங்கள் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜ்லேயும் ஏதாவது ஒரு முக்கியமான வார்த்தைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், இல்லை அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு அந்த வரியை மட்டும் நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக அதோடய ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், மெட்டீரியல் நான் அழுத்தி பிடிக்கிறேன். அழுத்தி பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கூகுள் மெட்டீரியல் வரும், இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அருமையான ஒரு ஃபியூச்சர், நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய க்ரோம் ப்ரௌசரில் டாப் லெஃப்டில் ஹோம் பட்டன் இருக்கான்னு பாருங்கள். ஹோம் பட்டன் இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஹோம் பட்டனை தேவையில்லை அப்படின்னா ஈஸியாக அதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் டாப் லெஃப்டில் ஹோம் பட்டன் இல்லைன்னா ஈஸியாக ஆடும் பண்ண முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பட்டன் இருக்குது. இந்த ஹோம் பட்டன் வந்து பெரும்பாலும் டீஃபால்ட்டாக இருக்கும். இது தேவையில்லைன்னா நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு வழிகளில் ஆஃப் பண்ண முடியும், ரெண்டு வழிகளில் எனேபிள் பண்ண முடியும். ஒன்று க்ரோம் ஃப்ளாக் மூலியமாக நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 dots இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம் பேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஆனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன
பண்ணுறீங்க, பேக் போங்க, மறுபடியும் பேக் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் காணாமல் போச்சு, மறுபடியும் இந்த ஹோம் பட்டன் வரணும்னா டேரெக்டாக அந்த த்ரீ டாட்டில் போயிட்டு இதை நீங்கள் எனாபிள் பண்ணிக்கலாம். அருமையான ஃபியூச்சர். இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும்னு நினச்சிங்கன்னா அதோட க்ரோம் ஃப்ளாக் உள்ள போயிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஒரு பேஜை என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, அதை டவுன்லோட் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. எதுக்காக? ஃபியூச்சரில் நீங்கள் அதே பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆஃப்லைனில். ஸோ இந்த மாதிரி மெத்தட் எல்லோரும் பயன்படுத்துவீங்க. பட் அந்த பேஜை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், அதுவும் PDF ஃபைலில் ஷேர் பண்ணணும். கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இருக்கா, இருக்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் வழக்கமாக ஒரு பேஜை டவுன்லோட் பண்ணுவோம். எதுக்காக டவுன்லோட் பண்ணுறோம்னா டைம் கிடைக்கும் போது நம்ம வாசித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு தோணும். ஸோ அந்த பேஜை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும், அதுவும் PDF ஷேர் பண்ணும் விருப்பப்படுறவங்களுக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த வெப் பேஜை வந்து நான் என்ன பண்ணுறேன், டாப் ரைட்டில் போயிட்டு டவுன்லோட் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செக்ஷனில் போயிட்டு இது பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் இருக்குது, இதை நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF ஃபைல் இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு PDF ஃபைல் டிரைவ் இருக்குது. PDF ஃபைல் இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து ஷேர் பண்ணிடலாம். ஸோ லார்ஜ் ஃபைல் இருக்குது, லார்ஜ் ஃபைல்ஸ், ஷேர் லார்ஜ் ஃபைல்ஸ் எப்படி பார்க்கலாமா, இதை நம்ம ஷேர் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் போங்க. பிரிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியிடும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு PDF இருக்குது. உங்களுக்கு டாப் ரைட்டில் ஒரு ட்ராப் டவுன் இருக்குது, ஆல் சேவ் ஆஸ் அ PDF ஆப்ஷன் இருக்கா. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரிங் ப்ரிவைவ் பார்த்தீங்கன்னா அந்த PDF ஆகிடுச்சு. ஸோ டன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜில் PDF ஸ்டோர் ஆகிடுச்சு, தேடி பிடிச்சி ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் சஃபாரி ப்ரௌசரை iOS பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப்சைட்டில் அதில் இமெயில் அட்ரஸ் அப்புறம் லொக்கேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் இதில் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு லிங்க்கில் ஹைலைட் ஆகும். பட் அதே ஃபியூச்சர் ஆண்ட்ராய்டில் க்ரோம் ப்ரௌசரில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. பட் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஒரு பேஜில் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறீங்க, அதாவது இமெயில் ஐடியை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் பார்க்குறீங்க, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதில் இமெயில் எடுத்துக்கணும். இமெயிலை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு டிஃபால்ட்டாக இமெயிலை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வசதியை உங்களுக்கு ஹைலைட் பண்ணும். அதே போல் அட்ரஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கூகுள் மேப்பில் கொண்டு போகும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரை நீங்கள் அழுத்தி பிடிச்சி டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட டயலருக்கு கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இருக்குது, செக் பண்ணலாமா வாங்க. கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸை பார்க்குறீங்க, அந்த அட்ரஸை ஈஸியாக நீங்கள் பயன்படுத்த முடியும், எந்த மாதிரி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு அட்ரஸை எடுத்திருக்கேன், அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அதை அப்படியே அழுத்தி பிடிங்க. பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் நிறைய காட்டும். ஸோ இதை வந்து கூட நீங்கள் ஓப்பனின் நியூ டேப் இதில் எல்லாமே லிங்க்காக இருக்குது உங்களுக்கு. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் ஐக்கான் இருக்குது, அதில் கூட நீங்கள் டேப் பண்ணி டைரெக்டாக உங்கள் ஃபோனோட டைலருக்கு கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லை, இதில் அட்ரஸ் கூட இருக்குது. அட்ரஸை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணுறீங்க, மேப்புக்கு கொண்டு போகலாம். மேப்பில் கொண்டு போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத. உங்களுக்கு கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய அட்ரஸில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பரை டைரெக்டாக உங்கள் ஃபோனோட டயலருக்குள்ளே கனெக்ட் பண்ண முடியும். அட்ரஸ் இருந்துச்சுன்னா அட்ரஸ் உங்கள் கூகுள் மேப்ஸில் கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இமெயில் இருந்துச்சுன்னா இமெயிலை டைரெக்டாக உங்களுடைய இமெயிலோட இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இமெயிலை கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி வசதிகள் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடல் டெக்னாலஜி கூகுள் க்ரோம் ப்ரௌசர்ல மொபைலுக்குன்னு பிரத்யேகமா வந்து வெப் பேஜ் உருவாக்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்களை வந்து நம்மளால வந்து சின்னதாகவும் பெருசாகவும் பார்க்க முடியாது. இது யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக கூகுள் க்ரோம் ப்ரௌசர் என்ன பண்ணிக்கலாம்னா, க்ரோம் ப்ரௌசரோட செட்டிங்ஸ்லேயே வந்து ஜூம் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சரை வந்து எனாபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கது. பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த ஃபியூச்சரை பயன்படுத்தலாம், தெரிஞ்சுக்கணுமா வாங்க. கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது, நிறைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்காக ஒரு புதிய
மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க கூகுள் க்ரோம் ப்ரௌசர். அதில் டாப் ரைட்டில் ஒரு 3 dots இருக்கு, அதில் என்ன பண்ணுறீங்க செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் அக்சஸ்பிலிட்டின்னு இருக்கும், ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எனாபிள் ஜூம் இருக்கும், இது இப்படி ஆஃபில் இருந்தால் இது எனாபிள் பண்ணிக்கங்க. இந்த ஃபியூச்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மொபைல் சைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்க்க முடியாது, ஸோ அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் க்ரோம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரை க்ரோமோட செட்டிங்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க, பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கூகுள் க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்திருப்பீங்க, சர்ச் இன்ஜினாக கூகுளை பயன்படுத்திருப்பீங்க. ஒருவேளை சர்ச் இன்ஜினாக கூகுளை பயன்படுத்த விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூகுள் க்ரோமே வந்து அதர் ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ச் இன்ஜினை கூட நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி இருக்குது, அதை டிஃபால்ட்டாக கூட பயன்படுத்தலாம். தெரிஞ்சுக்கணுமா அவங்களுடைய செட்டிங்ஸில் இருக்குது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். என்னடா கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஒரே சர்ச் இன்ஜினை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வெறுத்து போய் புதுசாக ஏதாவது சர்ச் இன்ஜினை ஆட் பண்ணலாமே கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வழக்கமாக எல்லோரும் பயன்படுத்துறது கூகுள் சர்ச் இன்ஜினா, ஸோ அது தவிர்த்துட்டு வேறு சர்ச் இன்ஜினை பயன்படுத்தணும்னா கூகுள் க்ரோம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க டாப் ரைட்டில் 3 dots, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு கீழே சர்ச் இன்ஜின் கூகுள், இது டிஃபால்ட்டாக இருக்குது, இதை டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாகுவை பயன்படுத்தலாம், பிங் பயன்படுத்தலாம், டக் டக் டூ, ஸோ இந்த மூணு ஃபியூச்சரையும் நீங்க டிஃபால்ட்டா பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க, ஸோ தேவைப்பட்டா பயன்படுத்தலாம். கூகுள் க்ரோம் ஒரு புதிய முயற்சியா வந்து ஃபைண்ட் இன் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஃபியூச்சரை எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தெரியல, பட் இந்த ஃபியூச்சர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெப் பேஜ் இருக்கு, அதுல வந்து முக்கியமான கண்டென்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. இந்த ஃபியூச்சரை பயன்படுத்துறது மூலிமா நீங்கள் என்ன கண்டென்ட்டை நீங்கள் சர்ச் பண்ண நினைக்கிறீங்களோ ஈஸியாக வித்தின் செகண்டில் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், தெரிஞ்சுக்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய க்ரோம் ப்ரௌசரில் ஒரு பேஜ், பெரிய பேஜ் இருக்குது, அதில் ஒரு குறிப்பிட்ட எழுத்தை எல்லா இடத்துலையும் நம்ம நீங்கள் பயன்படுத்தக்கூடிய க்ரோம் ப்ரௌசரில் ஒரு குறிப்பிட்ட வெப் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் ஒரு சில கண்டென்ட்டை வந்து நம்ம எல்லா பேஜ்லேயும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய க்ரோம் ப்ரௌசரில் ஒரு வெப் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் ஒரு சில வார்த்தைகளை வந்து எல்லா பேஜ்லையும் தேடி பிடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸியான வழி தாங்க, நீங்கள் அப்படி பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டாப் ரைட்டில் ஒரு 3 dots இருக்குது, அதில் ஃபைண்ட் இன் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ARE, ஸோ இந்த கண்டென்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்வைப் பண்ணுறது மூலியமா. ஒரு இடத்துல தான் இருக்குது, ஸோ நிறைய இடத்துல இல்லை, ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் அழிச்சிட்டு த எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடத்துல இருக்குது பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது என்னென்னா நோட்டிஃபிகேஷனை மேனேஜ் பண்ணுறது, சைட் நோட்டிஃபிகேஷனை மேனேஜ் பண்ணுறது. இதில் வந்து இன்கவரடமோ, டவுன்லோட், ப்ரௌசர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஃபியூச்சர் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கணும், எந்த ஃபியூச்சர் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய க்ரோம் ப்ரௌசரில் நோட்டிஃபிகேஷன் மிக முக்கியமானது. நோட்டிஃபிகேஷனை பர்ஃபெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சைட்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய க்ரோம் ப்ரௌசரில் நோட்டிஃபிகேஷனை ஈஸியாக செட் பண்ணலாம். பர்டிகுலர் சைட்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை நோட்டிஃபிகேஷனாக பெறணுமா, க்ரோம் ப்ரௌசர் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, டாப் ரைட்டில் ஒரு 3 dots, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன், ப்ரௌசர், அதுக்கப்புறம் டவுன்லோட், சஜஷன், இன்காக்னிட்டோ, மீடியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. எது தேவையோ அதை நீங்கள் எனாபிள் பண்ணிக்கலாம், எது தேவையில்லையோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு மெத்தட், பயன்படுத்தி பாருங்க. ஃபைனலி கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அதை நம்ம பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளே ஆடியோ. ஸோ இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் எதுவும் ஆடியோ ஃபைல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, குறிப்பாக விளம்பரங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து பிளாக் பண்ண முடியுமானா, பிளாக் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்களை வந்து பிளாக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து நமக்காக ஒரு புதிய ஃபியூச்சரை வந்து அந்த க்ரோம் ப்ரௌசரோட செட்டிங்ஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாமா, எனேபிள் பண்ணுறதுக்கு வாங்க. கடைசியாக கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஒரு முக்கியமான ஃபியூச்சர், கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய பேஜில் பார்த்தீங்கன்னா சில ஆடியோ கிளிப் வந்து ஆட்டோமேட்டிக்லி ப்ளே ஆகிட்டு இருக்கும், இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சில ஆடியோ கிளிப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு டாப் ரைட்டில் ஒரு 3 dots இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சைட்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் பேஜை, சைட் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் சவுண்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அலோ சைட்ஸ் டு ப்ளே சவுண்ட் இருக்குது, ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதிலேருந்து வரக்கூடிய அந்த ஆடியோ ப்ளே வந்து
ப்ளே ஆகாது, இது மூலமா நீங்கள் நிறுத்தலாம். ஸோ அருமையான ஃபியூச்சர், தேவைப்பட்டால் பண்ணலாம், தேவைப்படலைனா இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவை இருக்குது, நான் ஆன் பண்ணிக்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோடய சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு ரெண்டு வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.